நல்ல தூக்கம். வணக்கம், நீங்கள் பார்க்கறது வாக ரெடி கே யூடியூப் சேனல். என்னோடய பேர் வந்து தினேஷ்குமார். இன்றைக்கி வந்து டே த்ரீ, டே ஒன் டே டூ வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ நான் என் கரெக்டாக இருக்கும் பார்த்தா ஈரோடு இருக்கும், ஈரோடு டு சேலம் ரூட்டில் போய் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து நாங்கள் சென்னை போனோம். ஒரு கரெக்டாக மணி வந்து 6:40 ஆகுது. டென்ட்டை பேக் பண்ணி அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது லாஸ்ட்டில். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ண அலோவ் பண்ணுறது இந்த வாட்ச்மேன் தான். ஏன் உங்கள் பேர் சொல்கிறேங்க? என் பேர்? ஆமாம், உங்கள் பேர்? பேர் வைத்தியலிங்கம். வைத்தியலிங்கம் இங்கே தான் ஊரா? ஈரோடு? இல்லை, ஈரோடு. இது எந்த ஊர் பேர்? என்ன ஊர் பேர்? ஊர் ரசீது. ரசீது 79 எஸ்எஸ்எல்டி முடிச்சுட்டு ரயில்வே போலீஸ் ஆள் எடுக்கிறாங்க. சரி, போயிருக்கேன். இங்கேவா? திருச்சியில். திருச்சியில் திருச்சியில் ஆள் எடுக்கிறாங்க, போயிருக்கிறேன். அப்போ 77 அப்போ வந்து ஒரு 19 போயிருக்கிறது. எடுக்கிறது 400 பேர் தான். 400 பேர் ஆள் தேவை. ஒரு 1000 பேர் அப்படியே போயிருக்கிறாங்க. அப்போ 8வது தனியாக 10வது தனியாக அந்த கரெக்டாக 10 மணிக்கு அந்த ஆஃபீஸில் இருந்தான். 8வது படிச்சுல பின்னாடி போட்டான். 5வது படிச்சு பின்னாடி போட்டான். நாங்கள் எஸ்எஸ்எல்சி படித்து முன்னாடி இன்னும் நின்றான். அந்த ஆஃபீஸில் வந்தான். உயரம் கம்மியாக இருந்தால் இப்படியும் தான் பின்னாடி ஓடி இருந்தோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வாயில் பேசவே மாட்டேங்கிறான். அப்புறம் உயரத்தில் செலெக்ஷன் ஆகிட்டேன். அப்புறம் இந்த வெயிட்டு 48 கிலோ இருக்கணும். 48 கிலோ வெயிட் இருக்கணும். அதில் கொஞ்சம் கழிஞ்சு போச்சு. 1000 கிட்டத்தட்ட ஒரு 300 கழிஞ்சு போச்சு ஹைட்லேயே. அப்புறம் வெயிட்டில் ஒரு 100 கழிஞ்சிருச்சு. ஆனால் எடுத்து 400 பேர் தான். 1000 வந்து அதில் 400 போயிடுச்சா, இந்த 600 தான் இருக்குது. திரும்ப லாங் ஜம்பிங் ஓடி தாண்டணும். லாங் ஜம்பிங் தாண்டினேன், அதுலேயும் சக்ஸஸ் ஆகிட்டேன். திரும்ப ஐஜமிங் அதுலேயும் ஆகிட்டேன். கடைசியில் மெடிக்கல் டிஸ்ட்ரிப்பான் போய் ஜட்டியோ நின்று எல்லாம் செக்கப் திருப்பூர்ல பண்ணி சொத்த இருக்கக்கூடாது. வேறு இந்த விட்டக்கூடாது. இந்த காலம் சேர்த்துட்டு அந்த ரெண்டு இது டச் ஆகக்கூடாது. வேறு ஜாபது இல்லை சொல்கிறேன். வேறு நிற்கணும், வேறு நில்லுங்க. அது ஆகக்கூடாது. அங்கே ஃபார்மாலிட்டி அப்புறம் அது எடுக்கிறான். அப்புறம் வந்து மெடிக்கல் செக்கப்புக்கு போகிறேன். பகல் 11:00 இருக்கும். எனக்கு கூட படித்தவன் இந்த மாதிரி ஃப்ரெண்டு சிதம்பரம்னு ஒரு பையன். அவன் எனக்கு 4வது ஆள் நிற்கிறான். நான் 4வது ஆள் முன்னாடி நிற்கிறேன் மெடிக்கல் செக்கப். உள்ளே போனவன் தம்பி செக்கப்பில் ஒன்று பள்ளி சுத்தில எல்லாம் ஓகே ஆகிப்போச்சு. டாக்டர் வந்துருந்து அவன் கூப்பிட்டான். அப்படி வாங்க தனியை போட்டுக்கலாம். 200 டாக்டர் போட்டுக்கலாம். 200 கேட்டது. 35 ரூபா தான் எங்கள் அம்மா கொடுத்து பஸ் பேருக்கு எல்லாம் சேர்த்து அதுதான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். சரி, என்னடா அது மாதிரி 200 ரூபா கேட்குறானே. அன்றைக்கி 200 ரூபானா இன்றைக்கெல்லாம் 2 லட்சம் போயிருக்கு. அன்றைக்கி 200 ரூபா? ஆமாம் ஆமாம். நான் 79 சொல்லுவேன். இல்லை அதான் எனக்கு தெரியாது. இல்லை அது 200 ரூபான் வேல்யூ இப்போ இங்கே தெரியும். அந்த பையன்கிட்ட போய் அவங்க வசதியான பையன் சிதம்பரம் என்னுடைய கிளாஸ் மட்டும் கூட படித்தேன். சிதம்பரம் ஒரு 200 ரூபா பண்ண முடியும். இந்த ஊரில் போய் வேட்டங்காடு இருக்குது. எங்கள் அண்ணன் சொல்லிடுறாங்க, எப்படியோ ஒரு இடத்துல யார்கிட்டையும் வீடாக வச்சு வாங்கி கொடுப்பாங்க. ஒரு 200 ரூபா கொடுப்பாங்க. அவன் கொஞ்சம் வசதியான போய் 500 ரூபா 600 ரூபா வச்சுருந்தான். காலைல ஹோட்டல் சாப்பிட போய் பார்த்தேன். இல்லைன்ட்டா சுதேஷ், இல்லை வைத்திருக்கான்ட்டான். சரின்ட்டு போயிட்டு திரும்ப போனேன். இது என்ன பார்த்தேன்னா
ஒரு மணி நேரம் டைம் எடுக்கும், இன்னும் ரெண்டு மணி நேரம் டைம் எடுத்துக்க எப்படி பாட்டு பார்ப்பான்னு சொல்கிறோம். எனக்கு பின்னாடி போனால் ஃபிட்டாகி போகிறான் எனக்கு மெடிக்கல் செக்அப்பில் ஃபிட்டாகி மஞ்சள் கார்டு கொடுத்துட்டான் ஃபிட்டு ரயில்வே போலீஸுக்கு போயிட்டுருக்கானு. எப்படி இருக்கும் மனசு திரும்பி எங்கே இருக்கார் போஸ்ட் மாஸ்டராக திருச்சியில் ஒருத்திருக்கார் சிவபிஷன் சொல்லி அவர் பார்க்கலாம் போகிறதுக்கு டவுன் பஸ் ஏறி போகிறேன். போய் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை அவர் போனால் அவர் அன்றைக்கி லீவ் கொடுத்தாங்க. ஒரு மனிதனுடைய துரதிருஷ்டம் பற்றியா அவர் லீவ் அன்றைக்கி இருந்தால் ஒரு இரநூறுவா வாங்கிடலாம். அவர் வந்துட்டு திரும்ப அந்த சிதம்பரத்தை சரசரை விட்டான் அவர் ஃபிட் ஆகிட்டான். அப்போ போய் கேட்குறேன் சிதம்பரம் ஒரு இரநூறுவா பண்ண முடியும் என் கூட படித்தவன் கிளாஸ் பண்ணுவான் கொடுப்பான்னு அவர் பாரு ஒரு பொறாமைப்பார். சரி நல்ல மனசாக இருந்தால் அவனும் இப்போ நீ இருக்கிறேன் என் நானும் செலசனாட்டு நல்லதானே நல்லதான் அந்த நேரத்தில் இல்லைன்ட்டு அந்த பணம் அறுநூறுவா வச்சுருந்தோம் அந்த பாக்கெட்டில் கெஞ்சி கெஞ்சிருக்கேன் கால் அப்படியே அழுகிறேன் தவிர மாட்டேன். அப்புறம் டைம் ஆகி போச்சு அவ்வளோதான் எடுத்துட்டான் அவங்க எடுத்து எடுத்து இது பண்ணிட்டான். இது தஞ்சாவூர் ட்ரெயினிங் மூணு மாதம் ட்ரெயினிங் தான். அப்புறம் டிசம்பர் மூணு மாதம் போடுவேன் அப்பயே 400 ரூபா. அப்போ 400 ரூபா மிகப்பெரிய சமாச்சாரம். இன்றைக்கி ரயில்வே போலீஸாக இருந்திருந்தால் நான் ரிட்டையர்டாகும் போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 40,000 நீங்கள் எனக்கு பென்ஷன் கிடைக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக ரயில்வேல ஃப்ரீயாக போய்க்கலாம். ஹோட்டல்ஸு நான் நிற்கும்போது இப்போ சம்பளம் கிட்டத்தட்ட 80,000 பக்கம் வாங்கியிருப்பேன். அதோடு வெறுத்து போய் நீங்கள் ஹோட்டல் பேண்டஸ் போய் ஈரோடு இருந்தேன். என்னுடைய நேட்டிவ் வந்து பெரம்பலூர் மாவட்டம் நேட்டிவ் வெறுத்து போய் பேண்ட் போட்டது பேண்டஸ் உடனே வந்தேன். இது சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து உட்காந்துருக்கிறேன் பேப்பருக்காரர் வந்து கொடுக்குறான் பேப்பர் பார்த்தோன்னே இந்த 40 டிகிரி பார்த்துக்க. சரி சண்முகராஜ் எப்படி கால் எடுக்கிறான்னு சொல்லி பேப்பரில் போட்டுச்சு. பேப்பர் எடுத்துகிட்டு ஊருக்கு வர்றது பஸ்ஸில் இருந்தால் காசு இருக்குது சாப்பிட்றதுக்கும் காசு அது ஹோட்டலில் போய் உட்காந்துருக்காரு வீட்டு பக்கத்தில் சித்தோட்டில் சர்டிஃபிகேட் பார்த்து. வைத்தியலிங்கம் சார் இந்த ஸ்டோரி சொல்லி முடிச்சேன்னு அழுதுட்டாரு. அப்புறம் நான் வீடியோவை கட் பண்ணிட்டேன் சார். ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் சார். ஏதோ சுதப்பிடுறோம் சரியாகவே பண்ணல அப்போ வேலை கிடைக்கலனா ஓகே. ஆனால் எல்லாமே சரியாக பண்ணி எல்லா தகுதியும் இருந்து அப்பவும் வேலை கிடைக்கலன்னா நீங்க பாக்குறீங்கல்ல இங்க படம் தேவைப்படுது சார். படம் தான் எல்லாமே செஞ்சு வச்சாச்சுல்ல யாரோட தப்பு? ஒருத்த உண்மையா படிச்சு ஒழுங்கு நல்ல வழியில வேலையில சேரும் நினைச்சா கூட இங்க படம் கொடுத்தா சார் ஆகணும். யாருகிட்ட எல்லாம் பணம் இருக்கோ அவனுங்க எல்லாம் அழகா நினைச்ச வாழ்க்கையை வாழலாம். பணம் இல்லாதவ அப்படியே கிடைச்ச ஏதோ ஒரு கன்றாவி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அழுது அழுது செத்துறணும் இல்ல. இந்த ஸ்டோரி சொல்லி முடித்த உடனே அடுத்த லைஃபுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டிப்ஸ் கொடுத்தாரு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு. வாங்க அதை பார்க்கலாம் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நான் கண்டிஷன் போட்டு ஒரு பிரின்சிபால் எங்கள் பொண்ணு வந்து ஆஸ்திரேலியாவில் ட்ரைனிங் போச்சு அவங்களும் அதுக்கு சொல்லி கொடுத்து அது சொல்லிச்சு சாப்பிட்றது ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாம். 8 மணிக்கு சாப்பிட்ணும் 7 மணிக்கு தண்ணி குடிக்காது முதல் கண்டிஷன். காசாக ரெண்டாவது கண்டிஷன் வந்து சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறாங்க சாப்பிட்ற 6 மணி நேரத்துக்கு மேலே தண்ணி குடிக்கக்கூடாது. 8 மணி சாப்பிட 7:30 குடிக்கக்கூடாது. சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. ஒன்று முடிஞ்ச வேலை ட்ரை பண்ணுவேன் முதல்ல கஷ்டம் தான். ஆனால் 3வது கண்டிஷன் வந்து இந்த பல்லு ஆண்டவை எது கொடுத்துருவான் ட்ரெயின் நல்ல நெல் முடிஞ்சிட்டா அஜீர்ண கோளாறு வராது எந்த பிரச்சனையும் வராது எதுவுமே வேலை கம்மி. ஆனால் அந்த பல்லில் நெல் முழுகி முழுகிற ஒரு நேரோடு முடிஞ்சிட்டுன்னா சாப்பிட சாப்பிட ஜீரணம் ஆயிடும். நான் எப்பொழுதும் இப்போ சமகால் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் சாப்பிட சாப்பிட ஜீரணமா சாப்பிடும்போது வேறு பண்ணுவேன். 4வது கண்டிஷன் வந்து சாப்பிட்டது கூட ஆப்பளவு தண்ணி குடிக்கணும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க ஒன்றுமே பண்ண தேவையில்ல ஒரே மாதத்தை பார்த்துக்கலாம். அது எந்த பிரச்சனை சுகர் அச்சீட்ட போனாலும் சுகர் வந்து வர்றது சாப்பிடும்போது நல்லா வெண்ணு முழுங்கிறது. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் எந்த இதுவும் வராது எந்த இதுவும் டாக் எடுப்பாங்க சமாச்சாரம் வராது. இதை சொல்லி ஒரு பொண்ணு சொல்லி கொடுத்து நான் நிறைய பசங்களுக்கு சொல்லி நிறைய ஃபாலோ பண்ணி நல்லா இருக்காங்க. இது ஒன்று காசாக போட மாட்டேன் சாப்பிட்றவங்க மட்டும் தண்ணி குடிக்காங்க சாப்பிடும்போது தண்ணி குடிக்கணும் நல்லா வெண்ணு முழுங்கணும் சாப்பிட்டு ஆப்பிடவங்களுக்கு தண்ணி குடிக்கணும். பசி எடுத்து தான் சாப்பிடணும் பசி எடுக்காமல் ஐயோ 2 மணிக்கு வச்சு பஞ்சு பறிச்சு சாப்பிடுவோம் தயவு செய்யும். ஏன்னா பழைய சரக்கு ஒன்றும் ஆகலை இது 2 வயசுக்கெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. அப்படியே இருந்தாலும் இந்த மட்டன்லாம் சாப்பிட்டு சாப்பிட பிடிக்கூடாது அஜீர்ண கோளாறு வந்து ஏகப்பட்ட கோளாறு இருக்கிறோம். இதுதான் இந்த பார்முலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க வேற ஒன்று. சரி கொஞ்சம் கிளம்புறீங்களா? சரி போயிட்டு வந்து சரி நீங்கள் போயிட்டு வரேன். ஆ சரி நீங்கள் போயிட்டு வரையா கண்டிப்பாயா கண்டிப்பாயா சரிங்க ஆ போயிடுறேன் ஆ.
கரெக்டாக கள்ளக்குறிச்சிலேருந்து உளுந்தூர்பேட்டை ஜங்ஷன் வந்திருக்கோம். இங்கேருந்து லெஃப்ட் எத்தா சென்னை, ரைட் எத்தா திருச்சி. முன்னாடி பேரங்கியூர்ன்ற ஒரு ஊரில் இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. அப்படியே பஸ் ஸ்டாண்டில் வண்டிங்க ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படியே நாங்களும் சும்மா ஒரு பவர் நாப் எடுக்கலாம். இங்கே நைட்டுக்குள்ளே சென்னை போகணும்னு நினைக்கிறேன். நைட்டாவது ஆக்சுவலி ஒரு 7:00 ஆகும், அவ்வளோதான். இந்த விலாகிலலாம் இந்த ட்ரிப்பில் வந்து நான் எதிர்பார்த்து எதுவுமே நடக்கல. ட்ரெக்கிங் போகணும்னு இருக்கோம், ட்ரெக்கிங் தான் மெயின் பிளானாக இருந்தது, அது போகவே முடியல. சரி மருதமலை போகலாம் பார்த்தா அங்கேயும் போக முடியல. அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தே நான் பார்த்தோம், வர வழியில் அங்கேயே ஈரோட்லேயே ஒரு ஊரில் ஒரு ஹோட்டல் எதிர்க்கு ஆப்போசிட்டில் ஒரு ரைஸ் கம்பெனி இருக்குது. வாட்ச்மேன் டிக்கெட்டு சைடில் டென்ட்டு போட்டு தங்கிட்டு அந்த வாட்ச்மேன்கிட்ட பேசினேன். காலையிலேருந்து பேசினு கொஞ்ச நேரம் வீடியோ எப்படி எடிட் பண்ண போகிறேன்னு தெரியல. எந்த ஒரு கண்டென்ட்டும் கரெக்டாக எதுவுமே இல்லை. எங்கே கிளிப்பாக எடுத்து வச்சுருக்கேன், இங்கும் பேசவும் இல்லை, மோட்டோ லவ் செட்டப்பும் கிடையாது. ஓகே, இதுக்கப்புறம் நான் எங்கேயாச்சும் பிரேக் எடுத்தேன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஒரு கேஸ் இப்போ கரெக்டாக மணி ஒரு 4 இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, திண்டிவனத்தில் அம்பத்தூரில் இருக்கும். இதான் இங்கே தான் என்னோடய வீடு இருக்குது. இப்போ டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, 7:30 இப்போ நைட் ரீச் ஆகியிருக்கேன். நன்றி, இதோடு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். 3 ரைடு, சென்னை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு, ஈரோடுலேருந்து சென்னை, 1200 கிலோமீட்டர். வேதனையாக இருந்தாலும் பெருமையாக இருக்கு. உண்மையாலே இந்த ரைடு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மயிறு மாதிரி இருந்ததுயா, மயிறு மாதிரி இருந்தது. மயிறு கெட்ட வார்த்தைலப்பா, தூய தமிழ் வார்த்தை.